interfaces la static methods vechikalama ena ipo interfaces ku object create panna mudiyadhu interfaces ku references create panna mudiyadhu ingiradha paathutom appo static methods ah fulfilled methods ah vechikalama abdingra question vandirudhu appo paarenga ipdi pannalama appo public void recruit panna organization thana recruit abdingradha ivungale full ah define pannikalama ipdi ஏனா நீங்க அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றது எல்லாமே நான் ஸ்டாட்டிக்கு தான அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கறத சொல்றீங்க அந்த அப்ஸ்ட்ராக்ஷனோட அடுத்த லெவலா தான இன்டர்ஃபேஸஸ பார்க்க முடியுது அப்ப அப்படி பாக்கும்போது நான் ஸ்டாட்டிக்கா இப்படி ஒரு மெத்தட் ஃபுல் ஒரு ஒரு கம்ப்ளீட் மெத்தட் வித் டெஃபினிஷன் நான் அப்படி வெச்சுக்கலாமா அப்படிங்கற क्वेश्चन வந்திருது இப்படி வெச்சு பார்க்கறோம் அப்ப இப்படி வெச்சு பார்த்துட்டு இத கம்பைல் பண்ணி பார்க்க போறோம் இப்போ ஜாவா சி ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் தான் ஜாவா அப்படின்னா எந்த இஷ்யூவும் இல்லை அப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில்டு மெத்தட்ஸாக இன்டர்ஃபேஸஸில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ரெக்ரூட்டிங் பீப்புள் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிடுறேன் இதை கால் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துக்கிடுறேன் இப்போ எம்ப்ளாயி அப்போ இந்த எம்ப்ளாயிலேருந்து இதை எப்படி கால் பண்ணுறது எம்ப்ளாயிலேருந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தானே ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ்வலாக நம்ம வந்து ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ண மாட்டோம் இல்லையா அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் எங்கே இருக்கோ அந்த கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இப்போ இந்த ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறத வச்சு ரெக்ரூட் அப்படிங்கிறத கால் பண்ணி பார்க்க போகிறேன் எனக்கு ரெக்ரூட்டிங் பீப்புளுங்கிறது வருதா அப்படின்னு பார்க்க போகிறேன் அவங்க ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா என்ன மெத்தட் டிசைட் ஹைக்கா டிசைட் ஹைக்குங்கிற மெத்தடை நம்ம இங்கே கொடுக்கலையா டிசைட் ஹைக் எங்கேருந்து டிசைட் ஹைக் வருது எங்கெங்கே இருக்கு ஒரு நிமிஷம் லைன் நம்பர் 2 சோ பேரண்ட் ஆர்க் ரூல்ஸ்ல இருக்கு அந்த மெத்தட் இருக்கா எங்க இருக்கு இதுல அந்த பேரண்ட் ஆர்க் ரூல்ஸ் இருக்குல அந்த கிளாஸ் அந்த இருக்கு ஓ சாரி சாரி பேரண்ட் ஆர்க் ரூல்ஸ் ன்னு வெச்சோம் அத நான் மறந்து போயிட்டேன் பேரண்ட் ஆர்க் ரூல்ஸ் ஓகே சரி டிசைட் ஹைக்கா சரி அதையும் இங்கே கொடுத்துக்கலாம் நம்ம சும்மா பேரண்ட் ஆர்க் ரூல்ஸ்லேருந்து டிசைட் ஹைக்கு கொடுத்தாச்சு கிளியர் பண்ணிடுவோம் எந்த எரரும் இல்லை இப்போ ஜாவா எம்ப்ளாயி அப்படின்னு கால் பண்ணால் ரெக்ரூட்டிங் பீப்புளுங்கிறது வருது அப்போது இன்டர்ஃபேஸஸில் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்டா இப்போ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் குவெஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சரி இப்போ அப்போ இதோட சேர்ந்து அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் பற்றின டிஸ்கஷன் வச்சுக்கலாமா என்ன குவெஸ்டின் சிலம்பரசன் உங்களோடது ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக்கில் சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தீங்க நம்ம ஏன் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் மட்டும் நான் ஸ்டாட்டிக் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம் ரெண்டுமே ஒரே ஒரு ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன்னு சொல்லுவீங்க நான் தானே கால் பண்றேன் இல்ல நீங்க லோட் ஆயிடும்னு சொன்னீங்க கிளாஸ் லோட் ஆகும்போதே அந்த மெத்தட்ஸும் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸோ இல்ல மெத்தட்ஸோ வந்து லோட் ஆயிடும் சொன்னீங்க ஆ லோட் ஆயிடும் கரெக்ட் தான் கரெக்ட் தான் நீங்க சொல்றது சரி என்ன என்ன அவர் கேக்குற क्वेश्चन வந்து அப்ப நான் ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணாம எல்லாத்தையுமே கிளாஸ் வச்சு கால் பண்ணிக்கலாமா ஆப்ஜெக்ட்னு ஒன்னு படிக்கணுமா
இதான் question. என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா கரெக்டு தான். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்னு கொடுத்து எல்லா மெத்தடையும் எல்லா வேரியபிளையும் ஸ்டாட்டிக்னு கொடுத்துருங்க, ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண வேண்டாம். எம்ப்ளாயின்னு வச்சுருக்கீங்கன்னா எம்ப்ளாயி டாட் எம்ப்ளாயி டாட்னு எல்லாத்தையும் கால் பண்ணிக்கலாம். அட்டெண்ட் ஆஃபீஸ், ப்ரொவைட் சேலரி, அப்ளை லீவ், செக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டே தேவையில்லை தான். ஆனால் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன பண்ணுறது? சில ஆக்டிவிட்டீஸ் வந்து, அதாவது ஸ்டாட்டிக்ங்கிறது அது வந்து கிளாஸோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ஏரியா. ஒரு மெத்தடை ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டிங்கன்னா அது கிளாஸோட மெத்தட், அது ஆப்ஜெக்டோட மெத்தட் இல்லை. அதே ஒரு மெத்தடை நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்தீங்கன்னா அது ஆப்ஜெக்டோட கனெக்ட் ஆகிருக்கு. எப்படி சொல்கிறது? இப்போ வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ஃபிக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் கால் பண்ணுறீங்க. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ப்ரைஸா? கடையில் இருக்கிற எல்லா பொருளுக்குமே ஒரே ப்ரைஸ், ஒரே விலையா? இல்லை. அப்போ நான் ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு ஒரு மெத்தட் கொடுக்குறேன்னா, இப்போது எனக்கு இங்கே என்ன நடக்கும்னா, மூணு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன்னா மூணு ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகும். மூணு ஆப்ஜெக்டோட மெமரியிலையும் ஃபிக்ஸ் ப்ரைஸுங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். புரியுதா? இது வந்து ஆப்ஜெக்டோட மெமரியில் கிளாஸுக்கு உள்ளே தான், ஆப்ஜெக்டே கிளாஸுக்கு உள்ளே தானே இருக்குது, அதனால் கிளாஸுக்கு உள்ளே தான் இது நடக்குது, ஆனால் ஃபிக்ஸ் ப்ரைஸ் தனித்தனியாக இருக்குது. அப்போ மூணு டிஸ்கிரிப்ஷன், ஃபிக்ஸ் ப்ரைஸுங்கிறதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, ஃபிக்ஸ் ப்ரைஸுங்கிறதுக்கு மூணு டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா இப்போ என்கிட்ட மூணு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் மூணு ஆப்ஜெக்ட் வச்சு அதை கால் பண்ணுறேன். அப்போ மூணு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். இது வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கு. இதுவே இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் மேலெலாம் வந்து அந்த பிராண்டோட, அதாவது அந்த பர்டிகுலர் கடையோட சூப் அவங்களோட அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னு வைங்களேன். இப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரே ஒரு, ஏன்னா ஸ்டிக்கர் ஒட்டுறதுங்கிறது எல்லா ஆப்ஜெக்டோட கவர்லேயும் நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டால் போதும், பேஸ்ட் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரே ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டால் போதும். இந்த மெத்தடை ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிட்டால் தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லை? இது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒன்றா தான் நடக்க போகுது. அதுக்கு எதுக்கு நான் நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருக்கணும்? ஒரே ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தாலே போதுமே, அதை நான் என்னோடய கிளாஸ் நேம் வச்சே நான் கால் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான். அப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வில் மெயின்டைன் ஒன்லி ஒன் காப்பி. ஏன்னா அது கிளாஸை பற்றின இன்ஃபர்மேஷன், கிளாஸை பற்றின ஆக்டிவிட்டீஸ். அதே ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக், அதாவது நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வில் மெயின்டைன் மல்டிபிள் காப்பீஸ், மல்டிபிள் மெமரி காப்பீஸ். அதனால தான் நீங்கள் நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் கால் பண்ணுறீங்க, எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறீங்கங்கிற க்வெஸ்டின் ஏன் வருது? ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் எந்த மெமரியை ரெஃபர் பண்ணணும்னு ஜாவாவுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறது சரியாக தெரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். சிலம்பரசன், உங்களுக்கு புரியுதா? ஒரு சைடு ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ மெமரியில் லோட் ஆகுது, மெமரியில் லோட் ஆகும்போது இவங்க சொன்ன மாதிரி மெமரியில் லோட் ஆகும்போது ஃபஸ்ட்டு கிளாஸோட இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட், ஏன்னா ஆப்ஜெக்ட் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். டெக்னிக்கலாக ஒரு கிளாஸில் ஆப்ஜெக்டே இல்லாமல் இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக இல்லை நீங்கள் ரியல் டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படதானே செய்யும் அப்படிங்கிற க்வெஸ்டின் கரெக்டாக இருந்தாலும், டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு கிளாஸுக்கு, நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், சாதாரணமாக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மட்டும் கொடுத்துட்டு வேறு எதுவுமே கொடுக்காமல் நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கலாம், டெக்னிக்கலாக அதில் எந்த எரரும் இல்லை. அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது பொதுவாக. அதனால் அதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், இது ஏற்கனவே சொன்னது தான், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் will have multiple copies, multiple memory copies for each object. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான மெமரி காப்பி இருக்கும். இது ஸ்டாட்டிக்குக்கு இல்லை. ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் will maintain single copy. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் will be loaded first. கிளாஸ் லோட் ஆகும்போது கிளாஸோடு சேர்ந்து கிளாஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே லோட் ஆயிரும்.
அப்போ இதுல இருக்கிற பிரச்சனை என்ன? இப்போ என்கிட்ட ஒரு நாலு மெத்தட் இருக்கு, நாலு மெத்தட் ஸ்டாட்டிக்கா இருக்கு. அப்படின்னா நாலு மெத்தட் ஸ்டாட்டிக்கா லோட் ஆகுறதுக்கான டைமும், என்கிட்ட ஒரு 400 மெத்தட் இருக்கு, நான் எல்லா மெத்தடையுமே ஸ்டாட்டிக்கா எல்லா வேரியபிளையுமே ஸ்டாட்டிக்கா கொடுத்துட்டேன், அப்போ அந்த 400 மெத்தட் லோட் ஆகுறதுக்கான டைம்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ அவ்வளவும் எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக்கா கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கலாக ஸ்லோவாயிடும். அந்த ப்ராப்ளம் வேற இருக்கு. ஒரு பக்கம் லாஜிக்கலாக இடிக்குது, ஸ்டாட்டிக்காக எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுங்கிறது லாஜிக்கலாக ஒரு பக்கம் சொல்கிறோம். டெக்னிக்கலாகவே நீங்கள் எல்லா மெத்தட்ஸ் எல்லா வேரியபிள்ஸையும் ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்லோவாயிரும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்கு. இது ரெண்டும் புரியுதா? சரி, ஓகே. சொல்லுங்க. ஸ்டாட்டிக் மெத்தட் ஓவர்ரைட் பண்ணா, ஓவர் பண்ண முடியும் முடியும் தானே? ஸ்டாட்டிக் மெத்தட் அது பண்ணா எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்? இல்லை, அதில் ஓவர் ரைடிங்க்கே ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இல்லை, இப்போ ஓவர் ரைடிங்னா என்ன சொல்கிறீங்க? பேரண்ட்டோட டெஃபினிஷன் வேறு, சைல்டோட டெஃபினிஷன் வேறு, தான் ஓவர் ரைடிங் பற்றி பேசுகிறோம். கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கிளாஸ் நேம் வச்சு தான் கால் பண்ண போகிறீங்க. நீங்கள் எந்த கிளாஸ் நேம் இப்போ வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு, இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக் இப்போ நம்ம எதை பார்த்தோன்னா, இப்போ ஸ்டடி ஸ்டடின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டோம். இதே மெத்தடை பேரண்ட் வச்சுருக்காரு. பேரண்ட் நம்ம ஒரு ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசை வச்சுருக்காரு பேரண்ட். அவர் ஏபிசிடின்னு ஏதோ ஒரு படிப்பு படிக்கணும்னு நம்ம மேலே ஒரு ஆசை வச்சுருக்காரு. நம்ம அந்த படிப்பு வேண்டாம்னு நினைக்கிறோம், நம்ம வேறு ஏதோ ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறோம்னா, இப்போ நீங்கள் எனிவே கிளாஸ் நேம் வச்சு தானே கால் பண்ண போகிறீங்க. இப்போ இதுவும் ஸ்டாட்டிக், இதுவும் ஸ்டாட்டிக். இதை சைல்டுங்கிற நேம் வச்சு சைல்டு டாட் ஸ்டடி அப்படின்னு இதை கால் பண்ண போகிறீங்க. நீங்கள் வேறு ஏதோ ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, பிக்யூஆர்எஸ் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இதை பேரண்ட் டாட் ஸ்டடின்னு கால் பண்ண போகிறீங்க. இதில் என்ன ஓவர் ரைடிங் வந்துடும் நமக்கு? பாருங்க, ப்ரிஃபரன்ஸுங்கிற க்வெஸ்டின் எங்கே வருதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இவரால் இங்கேயும் ஒரு மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியுது, அதே நேமில் இங்கேயும் ஒரு மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியுது. இவர் எங்கே நிற்கிறாரு? இவர் இங்கே நிற்கிறார். அந்த மெமரி ஆப்ஜெக்டோட மெமரி ரெஃபரன்ஸ் இங்கே இருக்குது. அப்போது இவர்கிட்ட என்ன சொல்கிறோம், உங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி உங்கள் கிளாஸில் இருக்கிற மெமரி. இன்கேஸ் உங்கள் கிளாஸில் இல்லை, உங்ககிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிடுறோம். அது எப்போ? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது தான். கரெக்டு தானே? இந்த இவர் இவருக்கு பேரே ஆப்ஜெக்ட் தான். நீங்கள் இப்போ ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணல, நீங்கள் இந்த கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க இந்த இடத்துல. அப்போ இந்த கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிற நீங்கள் வெரி ஆப்வியஸ், நீங்கள் இங்கே தான் போவீங்க, அங்கே போகவே முடியாது. கரெக்டு தானே? ஏன்னா கிளாஸே எப்படி பக்கத்து கிளாஸ்க்குள்ளே போகும்? ஆப்ஜெக்ட் தான், சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் பக்கத்து கிளாஸ் மெமரியை ஆக்சஸ் பண்ணும். கிளாஸே ஆக்சஸ் பண்ணாதுல்ல. நல்ல நல்ல யோசிச்சுருக்கீங்க. சரி, இப்போ இன்டர்ஃபேஸஸ் பற்றி இல்லை இந்த டிஸ்கஷன் பற்றி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். மற்றவங்களுமே இல்லை, இது எனக்கு இந்த டிஸ்கஷன் புரியலைனாலும் சொல்லுங்க. ஸோ இப்போ இன்டர்ஃபேஸில் இப்போ ரெண்டு மெத்தட்ஸ் கொண்டு வரும், இப்போ டிஃபால்ட் அண்ட் ஸ்டாட்டிக்ன்ட்டு ஜாவா 8 அனௌன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அதாவது ஏன் டிஃபால்ட் ஸ்டாட்டிக்கும் கொண்டு வராங்க? ஸோ எந்த இடத்துல எப்போ நம்ம டிஃபால்ட்டுக்கு போவோம், எப்போ நம்ம ஸ்டாட்டிக் போவோம்? இல்லை, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ் தனியாக பேசணும். இப்போ இதை பேசும்போது இப்போ நம்ம நார்மல் இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஜாவா 7 வரைக்கும் இருக்கிற இன்டர்ஃபேஸ் தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயே நம்ம இப்போ பேசுகிறது தான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்போது ஒரு இன்டர்ஃபேஸில் ஸ்டாட்டிக் மெத்தடை டிஃபைன் பண்ணலாமா? டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா அது அப்ட்ராக்ஷனுக்குள்ளேயே வராது. ஸ்டாட்டிக்ங்கிறது அப்ட்ராக்ஷனுக்குள்ளேயே வரல, அதனால் நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் என்ன, இப்போ இந்த க்வெஸ்சன் தான் நீங்கள் கேட்குறீங்க கிட்டத்தட்ட. இப்போ இந்த மெத்தட் இருக்குது ரெக்ரூட்டிங் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு. இப்போ எம்ப்ளாயி இதை ஓனாக டிஃபைன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ரெக்ரூட்டிங் பீப்புள் இன் மை வே, அவர் ஏதோ ஒரு ஸ்டைல் வச்சுருக்காரு, அந்த ஸ்டைலில் அவர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் எந்த பிரச்சனையும் இல்லை? இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு தான்.
அப்போ இதை வந்து கிளாஸ், நீங்கள் எந்த கிளாஸ் நேம் ரெஃபர் பண்ணுறீங்களோ, நான் எம்ப்ளாயின்னு ரெஃபர் பண்ணால் எம்ப்ளாயோட டிஸ்கிரிப்ஷன் வரப்போகுது, நான் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு ரெஃபர் பண்ணால் ஆர்கனைசேஷனோடது வரப்போகுது. நான் எம்ப்ளாயி டாட் ரெக்ரூட் அப்படின்னு கால் பண்ணுறேன். இப்படி கால் பண்ணிட்டால் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறேன். Recruiting people in my way. இந்த எம்ப்ளாயி அவருக்கான ஏதோ ஒரு வழி வச்சிருக்காரு, அதுல பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கான நார்மல் ஓவர் ரைடிங்கிறதே நீங்க நான் ஸ்டாட்டிக்கை வந்து அதோட மெமரி இதோட மெமரிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து எந்த ப்ரையாரிட்டியை எடுத்துக்கிட்டுறதுங்கிறதா ஓவர் ரைடிங்கு. எனக்கு பேரண்ட்டோட டெஃபினிஷன் வேண்டாம், என்னோட ஓன் டெஃபினிஷன் வச்சுக்கிட்றேன். அப்போ என்னோட ஓன் டெஃபினிஷனை நான் என்னோட மெமரியில் லோட் பண்ணி வச்சுக்கிட்றேன். நான் ரெஃபர் பண்ணும்போது என்னோட மெமரிக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் மெத்தட் ஓவர் ரைடிங். இது கிளாஸ் லெவல் இன்ஃபர்மேஷன். அப்போ கிளாஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் அதாவது நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஓவர் ரைடிங்க்கு கீழே வர, ரெண்டும் தனித்தனி மெத்தட்ஸ், அவ்வளோதான். தனித்தனி மெத்தட்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஒரே நேமில் இருக்குது, மற்றபடி இது ஓவர் ரைடிங்ல இல்ல. மெத்தட் ஹைடிங் அப்படின்னு பார்த்தா மெத்தட் ஹைடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்றாங்க. மெத்தட் ஹைடிங்கிறது தான் ஓவர் ரைடிங். மெத்தட் ஹைடிங்னு புரிஞ்சுக்கணும்னா அதை தான் ஓவர் ரைடிங். ஏன்னா அதை ஹைட் பண்ணிட்டு நான் என்னோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போக இன்டர்ஃபேஸில் டிஸ்கஸ் பண்ணுற சின்ன சின்ன இதெல்லாம் ரொம்ப இதுக்கப்புறமா, இப்போ இன்டர்ஃபேஸ் பற்றின ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருச்சு. இது தவிர இன்டர்ஃபேஸில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஏரியாஸ் இருக்குது, ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி இல்லை அதுக்கு. இருந்தாலும் எப்படி சொல்கிறதுனா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், பப்ளிக் கிளாஸ், சும்மா இப்போதைக்கு ஏபிசின்னு வச்சுக்கிறேன், சரியா? இப்படி ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். இந்த கிளாஸில் பெருசாக நான் எதுவுமே வைக்கலை. இப்போது ஒரு கிளாஸில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் மெத்தட் இருக்கலாம், ஒரு கிளாஸில் வேரியபிள் இருக்கலாம், அந்த வேரியபிள் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், வேரியபிளாகவும் இருக்கலாம், அதாவது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் ரெஃபர் பண்ணலாம், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் அது வந்து ரெஃபர் பண்ணலாம், அதாவது ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா. இப்போது ஒரு கிளாஸோட மெம்பர், ஒரு கிளாஸோட மெம்பர்னால் அப்போ என்னலாம், வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். அதே மாதிரி ஒரு கிளாஸோட மெம்பராக இன்டர்ஃபேஸ் இருக்கலாம். இப்போ நான் சும்மா இந்த இடத்துல பப்ளிக் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ரூல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கலாம். இந்த ரூல்ஸுக்குள்ளே போயிட்டு நான் ஏதாவது ஒரு மெத்தட் கொடுத்துக்கலாம், பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். நெஸ்டட் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு பேர். அப்போ நெஸ்டட் இன்டர்ஃபேஸஸ்னால் சும்மா அதாவது இது பின்னாடி நம்ம கலெக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிற இந்த ஐடியாவுக்கு வந்து நெஸ்டட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர். சரியா? இங்கே எழுதுகிறேன் இதை. அப்போ நெஸ்டட் இன்டர்ஃபேஸ்னால் என்னது அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் ப்ரெசன்ட் இன்சைட் கிளாஸ் ஆர் ஆப் இன்சைட் கிளாஸ் ஆர் அனதர் இன்டர்ஃபேஸ். ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ளே இன்னொரு இன்டர்ஃபேஸ். ஒரு ரூல்ஸை போய் விசாரிக்கிறோம், அவங்க கொஞ்சம் ரூல்ஸ் சொல்கிறாங்க. ஒரு கிளாஸ் அது தனக்கு ஒரு ரூலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் இருக்கலாம்ல, இப்போ மனுஷங்களே அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த ரூல்ஸ்குள்ளேயே அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி, அது மாதிரியான சாம்பிள் தான் இங்கே நம்ம இப்போ பார்க்குறது. மனுஷன் இருந்தால் மனுஷனுக்கு வந்து வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், ஓகே. ரூல்ஸ் இருக்காதா? அப்போது ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கிளாஸ்னால் அந்த கிளாஸுக்குள்ளே நான் ரூல்ஸ் வச்சுக்க முடியாதா அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா. இந்த சாம்பிளை இன்டர்ஃபேஸ், நெஸ்டட் இன்டர்ஃபேஸ், ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ க்வெஸ்சன் ஏன் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமாங்கிற க்வெஸ்சன் வந்துடுது. இப்போ இந்த இன்டர்ஃபேஸை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இந்த இன்டர்ஃபேஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது? இந்த இன்டர்ஃபேஸில் வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம், அந்த டெஸ்ட்டுங்கிற மெத்தடை எப்படி டிஃபைன் பண்ணுறது? கரெக்டாக எங்கே டிஃபைன் பண்ணுறது? இந்த கிளாஸ்லேயே டிஃபைன் பண்ணுறதா? இப்போ நான் சும்மா இதை சேவ் பண்ணுறேன். இதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் ஓப்பன் க்வெஸ்சன்ஸாக இருக்குது, உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுதா? இப்போ
இப்போ இந்த இன்டர்ஃபேஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, க்வெஸ்டின் நம்பர் ஒன். இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற இந்த மெத்தடை எப்படி கால் பண்ணுறது, க்வெஸ்டின் நம்பர் டூ. இந்த ரெண்டு க்வெஸ்டினும் இருக்குது. இப்போ நான் சும்மா இன்னொரு ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், சரியா? பப்ளிக் கிளாஸ், ஏபிசி வச்சுட்டோமா, பிசிடி அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். இப்போ இந்த கிளாஸில் நான் என்ன சொல்லணும், இந்த கிளாஸ் எனக்கு இவர் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற இந்த மெத்தடை, இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா எப்படி எழுதணும், அதோட சின்டாக்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஏபிசி டாட் ரூல்ஸ். எனக்கு ஏபிசின்னு ஒருத்தரை நான் பார்த்தேன், அவரோட ரூல்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த ரூல்ஸை நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணலாம்ல? அப்போ அவரோட ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், அவர் டெஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காருல, அதை நான் என் கிளாஸில் டிஃபைன் பண்ணணும். இந்த பாயிண்ட் கரெக்டா? இதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா இத புரிஞ்சிக்கிறது? சார், இம்ப்ளிமெண்ட்ஸ் னு போட்டுக்கிங்களா? ஏபிசி இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு தான போடுவோம். நல்ல क्वेश्चन. ஆனா ஏபிசின்றது கிளாஸ் தானே? ஏபிசிங்கிறது தான் கிளாஸ். abc.rules ங்கிறது இன்டர்ஃபேஸ். அவ்வளவுதான். அந்த கிளாஸ்ல இருக்க இன்டர்ஃபேஸ். அந்த கிளாஸ்ல அப்ப அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கறப்ப வழக்கமா இன்டர்ஃபேஸ் நேம் டைரக்டா கொடுப்போம்ங்க. ஆனால் இப்போ நம்ம ஏன் கொடுக்க முடியலன்னா, அது ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கு, அதனால இப்படி கொடுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன், டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்து நான் இப்படி டிஃபைன் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரேராக இதை யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடி நம்ம கலெக்ஷன் பார்க்கும்போது இந்த நெஸ்டட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. கலெக்ஷனில் மேப்னு ஒன்று இருக்குது, அந்த மேப் யூஸ் பண்ணும்போது நெஸ்டட் இன்டர்ஃபேஸ் பார்ப்போம். சரியா? இப்போ அடுத்த க்வெஸ்டின் வந்துருதுல்ல, சரி இதை முதல்ல முடிச்சுக்கிறேன். இப்படி வந்து ஒரு இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இன்டர்ஃபேஸை நான் ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இந்த மெத்தடெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது இதுக்கு? இப்போ நம்ம டைனமிக் பெயிண்டிங் படிச்சிருக்கோமா? டைனமிக் பெயிண்டிங் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி படித்த டைனமிக் பெயிண்டிங் ஞாபகம் இருக்கா? இதை சொல்கிறேன். இருக்கு சார். இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல எப்படி டைனமிக் பைண்டிங்கை அப்ளை பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், இதில் வேணால் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படி கொடுத்துருவோம். இப்போ நான் இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும். இப்போ இது போக இந்த கிளாஸ் பிசிடி வேறு ஏதாவது ஒரு மெத்தட் வச்சுக்கலாம், பப்ளிக் வாய்ட் ப்ளே அப்படிலாம் தன்னோட ஓன் மெத்தட்ஸ் வச்சுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் பிளேயிங் அப்படின்லாம் மெத்தட்ஸ்லாம் வச்சுக்கலாம். சரி, முதல்ல நார்மலாக இதை ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பிசிடி அப்படிங்கிறதுக்கு பிபி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஈக்குவல்ஸ் டு நியூ பிசிடி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பிபி டாட் டெஸ்ட் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, பிபி டாட் ப்ளே அப்படின்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நான் இதுவரைக்கும் எழுதியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லைன்னா நான் இதை கம்பைல் பண்ணுறேன். இல்லை எனக்கு இது புரியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? திரும்ப சொல்லிடுறேன், பிசிடிங்கிறது ஒரு நார்மல் கிளாஸ், அதில் ஒரு மெயின் மெத்தட் வச்சுருக்கீங்க அவ்வளோதான். அதில் ப்ளேன்னு பிசிடிக்கான ஓன் மெத்தட் ஒன்று வச்சுருக்கீங்க, அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இம்ப்ளிமெண்ட்ஸில் தான் முதல் தடவையாக இப்படி கிளாஸ் நேம் எழுதி அதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் நேம் எழுதுகிறோம். அந்த இன்டர்ஃபேஸோட ஒரு மெத்தடு தான் இந்த டெஸ்ட். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதுனால அந்த மெத்தடை நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டேன். இதை கம்பைல் இதெல்லாம் இப்போ கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன், ஏதாவது இஷ்யூ வருதா அப்படின்னு கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். ஆ சொல்லுங்க. இந்த கிளாஸ் நேம் போட்டு இந்த இன்டர்ஃபேஸ் இது ஆல்ரெடி எடுத்து கவர் பண்ணிட்டீங்களா? இல்லை, இன்னைக்கு தான் பார்க்குறோம். நீ ஓகே, இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதுதான் அந்த நெஸ்டட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னீங்க? ஆ, நெஸ்டட் இன்டர்ஃபேஸ். அப்போ இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள். அதாவது கிளாஸோட ஒரு மெம்பர் இன்டர்ஃபேஸ் அப்படி சொல்கிறேன். ஓகே. ஆ, எந்த எரரும் இல்லை. இப்போ ஜாவா பிசிடி அப்படின்னு கால் பண்ணால் டெஸ்டிங் பிளேயிங்னு வருது. ஓகே, அப்போ இது வரைக்கும் இருக்கிறது புரிஞ்சிருச்சா? இப்படி ஒரு கிளாஸுக்குள்ளே இன்டர்ஃபேஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ ஒரு கிளாஸுக்குள்ளே இன்டர்ஃபேஸ் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோன்னா டைனமிக் பெயிண்டிங்கே இதில் அப்ளை பண்ண முடியுமா? இப்போ டைனமிக் பெயிண்டிங்கிறது எப்படி?
இதுதான் டைனமிக் பைண்டிங், இந்த லைன் தான் டைனமிக் பைண்டிங். இந்த பக்கம் இன்டர்ஃபேஸ் நேம் இருக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் நேம் இருக்கணும், அது இம்ப்ளிமெண்ட் ஆகிற கிளாஸோட மெமரியை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இதுதான் நம்ம டைனமிக் பைண்டிங்னு படிச்சிருக்கோம். அப்போ அதே ஐடியாவை நான் இந்த பிசிடியில் வந்து அப்ளை பண்ணணும், இதே ஐடியாவை அப்ளை பண்ணணுன்னா எப்படிங்க பண்ணுறது? நீங்கள் சொல்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் எது, டெஸ்ட்டுங்கிறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்த கிளாஸ் எது? பிசிடி தான். அப்போது நான் நியூ பிசிடின்னு இந்த பக்கம் எழுதிடுறேன். இந்த பக்கம் நான் இன்டர்ஃபேஸ் நேமை எப்படி எழுதணும்? இப்போ இந்த இடத்துல ரூல்ஸுக்கு ஆர்ஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் நேம், மெமரி ஒரு ரெஃபரன்ஸ் நேம் ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கு இந்த பக்கம் நான் ஸ்ட்ரெயிட்டாக ரூல்ஸ்னு எழுத முடியாது. ஏன்? ரூல்ஸுங்கிற நேமில் என்கிட்ட ஒரு டாட் கிளாஸ் ஃபைலே கிடையாது. இப்போ டாட் கிளாஸ் ஃபைல் இதுக்கு எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கும் அது அடுத்த ஸ்டோரி. இருந்தாலும் இப்போ நான் ஏபிசி டாட் ரூல்ஸ் மேலே நீங்கள் எப்படி இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் இங்கேயும் கொடுக்கணும். புரியுதா? இப்படி கொடுத்துட்டு நான் இப்போ ஆர்ஆர் டாட் டெஸ்ட்டுங்கிறத நான் கால் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்டென்ஷனலாக மேலே இருக்கிற ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன், எனக்கு கீழே கால் ஆகுதா, இப்படி டைனமிக் பைண்டிங் நான் கொடுத்துருக்கிறது கால் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக, இந்த டெஸ்ட் வந்து கால் ஆகுறதுல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்காக. இப்போது ஜாவா சிபிசிடி டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா பிசிடி டெஸ்டிங் கால் ஆகுது. இது ஒரு கிளாஸுக்குள்ளே நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸை வைக்கிறது. இதே மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளேயும் இன்டர்ஃபேஸை வைக்கலாம். சரியா? ஒரு இன்டர்ஃபேஸோட ஒரு பார்ட்டாக, அவங்களோட ரூல்ஸோட ஒரு பார்ட்டாக இன்னொரு இன்டர்ஃபேஸை வைக்கலாம். அதையும் இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் மேப்பில் பண்ணியிருப்பாங்க. சரி, அது வேணால் அப்போ வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் அதை ஓவர்லோட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும். ஒரு கிளாஸோட மெம்பராகவோ இல்லை ஒரு இன்டர்ஃபேஸோட மெம்பராகவோ இது ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கலாம். அதுதான். அப்போ நெஸ்டட் இன்டர்ஃபேஸுங்கிறது ப்ரெசன்ட் இன்சைட் கிளாஸ் ஆர் அனதர் இன்டர்ஃபேஸ். அதாவது ப்ரெசன்ட் இன்சைட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இன்னும் கிளியராக எழுதணும் அப்படின்னா இஸ் எ மெம்பர் ஆஃப். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இன்டர்ஃபேஸ் வந்து இன்னொரு கிளாஸ்க்குள்ளே இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், இன்னொரு இன்டர்ஃபேஸோட பாடிக்குள்ளே இருக்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு சொன்னோன்னா அதை டிஃபைன் பண்ணுறதுன்னு அர்த்தமாயிரும். அதனால் அதுக்குள்ளே இருக்கலாம். இப்போ இங்கே எப்படி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கோமோ இதே மாதிரி இங்கே இது ஏபிசிங்கிறது இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்படியும் இப்படியும் இருக்கலாம். ஓகே, இப்படி இருக்கலாம். கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுற மாதிரி இங்கே கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸும் அதில் வெளியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்போ இதை இதை டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அப்போ இது கிளாஸோட மெம்பர்னு ஆயிடுது. எது? இப்போ நீங்கள் ஏபிசிக்குள்ளே இருக்கிற ரூல்ஸ் அப்படிங்கிறது கிளாஸோட மெம்பர்னு ஆயிடுது. கரெக்டா? அப்போ கிளாஸோட மெம்பர்னா இப்போ நார்மல் இன்டர்ஃபேஸுக்கு பேசுகிற ரூல்ஸ் எல்லாமே இதுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். அதோடு சேர்ந்து வேறு சில ஸ்பெஷல் ரூல்ஸும் அப்ளை ஆகும். என்ன அப்ளை ஆகும்? இப்போ நார்மல் குவெஸ்டின். சரியா? இப்போ என்ன குவெஸ்டின் இதில் கேட்குறது? ஒரே குவெஸ்டின்ங்க, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால இந்த கிளாஸை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்ல வேணாமா? ஆ, இல்லையே. ஏன்னா இப்போ நம்ம கரெக்டா இப்போ இன்டர் நீங்க கேக்குறது கரெக்ட் தான். இன்டர்ஃபேஸ் ஒன்னு அப்ஸ் என்னோட மெம்பர் அப்ஸ்ட்ராக்டா இல்ல. நான் மெம்பர், அதாவது இந்த ஏபிசியோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏபிசி தன்னோட மெம்பருக்கு ப்ராப்பர் டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. எப்படி தன்னோட மெத்தடுக்கு அது ப்ராப்பர் டெஃபினிஷன் கொடுக்கலாமோ, பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டேன்னா இதுக்கு நான் ப்ராப்பராக ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் கொடுத்து நான் இதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்படி தானே ஏபிசியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஏபிசியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே மாதிரி இந்த ரூல்ஸுக்கும் நான் ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் கொடுத்து அவரை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணுமோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவர் தன்னளவில் இன்டர்ஃபேஸாக இருக்கார், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நல்ல நல்ல யோசிச்சிருக்கீங்க. இப்போ எனக்கு இதில் இருக்கிற ஒரு டவுட்டை சொல்கிறேன். அப்போது ஒரு ஒரு கிளாஸ், இப்போ நீங்கள் இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் விட்டுருங்க, கிளாஸுக்கு யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம்? இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கிளாஸுக்கு வந்து வேரியபிள் மெம்பராக இருக்கலாம், ஆப்ஜெக்ட் மெம்பராக இருக்கலாம், மெத்தட் மெம்பராக இருக்கலாம். சரி, அப்போ ஒரு கிளாஸோட மெம்பர், பொதுவான குவெஸ்டின், ஒரு கிளாஸோட மெம்பருக்கு என்னென்ன ஆக்சஸ் மாடிஃபையர்லாம் அப்ளை பண்ணுவோம்?
எல்லா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸும் ஒரு கிளாஸோட மெம்பருக்கு அப்ளை ஆகும். அப்போ நாலு ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்குது, ப்ரைவேட், டிஃபால்ட், ப்ரொடெக்டட், பப்ளிக், இப்படி நாலு இருக்குது. இந்த நாலையுமே ஒரு கிளாஸோட மெம்பருக்கு அப்ளை பண்ணலாம். ஆமாவா? அப்போ என்னோட இன்டர்ஃபேஸும் இப்போ ஒரு மெம்பர் தான். இப்போ நான் இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன், இன்டர்ஃபேஸும் இந்த கிளாஸோட மெம்பர் தாங்க. அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமா, இல்லை இந்த இன்டர்ஃபேஸ் ப்ரொடெக்டடாக இருக்கலாமா அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடும். ஒரு மெத்தடை நீங்கள் ப்ரொடெக்டடாகவோ ப்ரைவேட்டாகவோ வைக்கிறீங்கல்ல, அப்போ இந்த இன்டர்ஃபேஸையும் இப்படி வைக்கலாமா அப்படின்னா டெக்னிக்கலாக அதுக்கான ஆன்சர் வைக்கலாம். ஆமாம், நான் ஒரு லைஃப்பில் என்னோடய லைஃப், நான் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கேன், ஆனால் என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணணுங்கிறது இல்லையே. இப்போ ஒரு மனுஷனை நிறைய பேர் பார்க்குறாங்க, அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் தன்னளவுலேயே வச்சிட்ருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. வெளியில் அவர் கண்டிப்பாக அவரோட லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத ஷேர் பண்ணணுங்கிற எந்த நீடும் அவருக்கு இல்லை. அவருக்கு அவர் வெளியில் ஷேர் பண்ணாலும் தப்பு இல்லை, அவரோட ஒரு ஆட்டோபயோக்ராஃபி எழுதினாலும் தப்பு இல்லை. எழுத மாட்டேன் என்னோடய லைஃப் என்னோட போட்டோம்னு அவர் நினச்சாலும் தப்பு சொல்ல முடியாது, அதே ரூல் தான் இங்கே. இப்போ நான் ஜாவா சி ஏபிசி டாட் ஜாவா அப்படின்னா எனக்கு எந்த கம்பைலேஷன் இஷ்யூஸும் இல்லை. சரி, எப்படி இல்லை ஜாவா சி பிசிடி டாட் ஜாவா ரூல்ஸ் ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ், அந்த இஷ்யூ வந்துடும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் மெம்பரெல்லாம் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அவுட் சைட் த கிளாஸ், அதை அலோவ் பண்ண முடியாதுல்ல. சரியா? சரி, இதுதான் நெஸ்டட் இன்டர்ஃபேஸ்னு பேர். இந்த நெஸ்டட் இன்டர்ஃபேஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்த நெஸ்டட் இன்டர்ஃபேஸ்னு பேர், அப்படி இல்லைனா இதுக்கு மெம்பர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர். மெம்பர் இன்டர்ஃபேஸ் ஆர் நெஸ்டட் இன்டர்ஃபேஸ், சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக. அப்போ மெம்பர் இன்டர்ஃபேஸ் கேன் பி ப்ரைவேட் ஆஸ் வெல், ப்ரைவேட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், ப்ரொடெக்டடாக இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரே க்வெஸ்சன், அப்போ நம்ம இன்டர்ஃபேஸை வந்து யூஸ்வலாக அதில் இருக்க மெத்தடை வந்து வேற ஒரு இதில் தானே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு? ஆமாம். அப்போ இது பிரைவேட்டா இருந்ததுன்னா நம்ம எப்படி வேற ஒரு கிளாஸ்ல அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? நம்ம பண்ண முடியாது தான், இந்த கிளாஸ்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்ல. அது பண்ணிக்கலாம், அதுக்கு மட்டும் பெரும்பாலும் பிரைவேட்டா கொடுக்க மாட்டாங்க, ஆனா அதுக்கான ப்ரொவிஷன் உண்டு. நல்ல நல்ல க்வெஸ்சன். இவ்வளோ தாங்க மெஜாரிட்டி நம்ம இன்டர்ஃபேஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இது தவிர வேறு என்னென்ன இதில் க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்தது ஒரு செட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தோன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், நம்ம பேரண்ட் த்ரீயா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணும் இல்லையா? இது அப்ஸ்ட்ராக்ட்னு நினைக்கிறேன், பேரண்ட் த்ரீ. பேரண்ட் த்ரீ அப்ஸ்ட்ராக்ட், இதில் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பேசி வச்சுருந்தோம், அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அதில் இந்த இது அடுத்த டாபிக், அடுத்த டிஸ்கஷன். சரியா? இப்போ வந்து பேரண்ட் த்ரீன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், அது வந்து அப்ஸ்ட்ராக்டாக வச்சுருக்கோம். ஓகே, அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, அது நமக்கு தெரியும். அப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னா, அதுக்கு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் வந்து பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் வைக்கலாம். இப்போ ப்ரைவேட் வேரியபிள்ஸ் வச்சா என்னால் சைல்டுலேருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியாது, அதுதான் ப்ரைவேட்டுக்கான ப்ராப்பர்ட்டி. ப்ரைவேட்னு கொடுத்துட்டா அதை யாருமே, அந்த ஓன் கிளாஸை தவிர வேறு யாருமே அதை ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் ப்ரைவேட்டுக்கான ப்ராப்பர்ட்டி. அப்போது இங்கே ப்ரைவேட்னு கொடுக்குறது எரர் தானே காமிக்கணும், ஆனால் எரர் காமிக்கலையே. சரி, ப்ரைவேட் ஸ்டாட்டிக்னு கொடுக்குறீங்க, ஓகே ப்ரைவேட் ஸ்டாட்டிக்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் கிளாஸ்க்குள்ளேயே பேரண்ட் த்ரீ டாட் ஏ அப்படின்னு இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஸ்டாட்டிக். அது பற்றின டிஸ்கஷன் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், டைரெக்டாக கிளாஸ் நேம் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேங்கிறது. நான் ஸ்டாட்டிக்காக கொடுக்குறீங்களே, அப்போ நான் ஸ்டாட்டிக்காக கொடுக்குறத எப்படி ஆக்சஸ் பண்ணுறது?
இந்த க்வெஸ்சனை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ நான் ஸ்டாட்டிக்காக கொடுக்குறத ஆக்சஸ் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட் இருக்குது. சில இடங்களில் என்ன தேவைப்படுது அப்படின்னா, இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஒரு ஆங்கிள் சொல்கிறேன். சில இடத்துலலாம் என்ன மாதிரியான நீட் இருக்குது அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க, அதில் ஃப்ரெஷருக்கான சேலரி அப்படின்னு நான் சும்மா எழுதுகிறேன். ஃப்ரெஷருக்கு வந்து நாங்கள் 20,000 ரூபாய் சேலரி கொடுப்போம் அப்படின்னு எழுதுகிறாங்க. இது இந்த ஆர்கனைசேஷனுக்கு வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுமா வேண்டாமா? ஒருத்தர் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறார், அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறவருக்கு இது தெரியணுமா வேண்டாமா? ஒரு ஒரு ஃப்ரெஷர், இது வந்து தனியாக, அவர் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறார். அப்போ இந்த ஆர்கனைசேஷனில் சேலரி எவ்வளவு, இந்த ஆர்கனைசேஷனோட சென்னை பிரான்ச்சில் சேலரி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ இவர் போகிறாரு, இந்த ஆர்கனைசேஷனோட பேரை டைப் பண்ணுறாரு, அதோடய மெமரி ஆக்சஸ் பண்ணுறாரு. மெமரி ஆக்சஸ் பண்ணி இந்த இடத்துல சென்னை டாட் சேலரி அப்படின்னு சென்னை டாட் சேலரின்னு தெரிஞ்சுக்கிட்டுறாரு. அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கணும்? ஒன்று, இது பப்ளிக்காக இருக்கணும், பப்ளிக் இன்ட் அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் இவரால் தெரிஞ்சிக்கவே முடியும். பப்ளிக் இன்ட்டுன்னு இருந்தால் ஃப்ரெஷரால், அதாவது அவுட்சைடர்ஸ் எல்லாராலையும் இதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த கம்பெனி எம்ப்ளாயி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ பப்ளிக்காக கொடுக்கல, இதை வந்து ப்ரொடெக்டடாக கொடுத்துட்டாங்கன்னா, அப்போவும் அதே பேக்கேஜில், அதாவது சென்னையில், சென்னை தான் பேக்கேஜ் நேம்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில் இருக்கிற ஒருத்தரால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது வந்துடுது. சரி, டிஃபால்ட்டாக கொடுத்தாலும் அதே பேக்கேஜில் இருக்கிற ஒருத்தரால் இந்த சேலரியை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துடுது. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன சொல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வந்து பப்ளிக்காவோ டிஃபால்ட்டாவோ இல்லை ப்ரொடெக்டடாவோ கொடுக்குறோம், ப்ரைவேட்டாக கொடுக்கல. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வந்துடுதுன்னா, இப்போது இவர் இந்த சேலரியை எடிட் பண்ணலாமா அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடுது. இந்த க்வெஸ்டின் கரெக்டா? டெக்னிக்கலாக எடிட் பண்ணலாம், ஆனால் லாஜிக்கலாக எடிட் பண்ணக்கூடாது. அதை எப்படி ஒரு கம்பெனியோட சேலரியை இவர் போய் எடிட் பண்ணுறது? அது கம்பெனியை டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டெக்னிக்கலாக ஆனால் பண்ணலாம், இது தப்பு தானே? அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படின்னா, நான் ஆர்கனைசேஷன் ஒரு மெமரி, இந்த மெமரியில், சரியா, இதை இது வந்து ஆர்கனைசேஷனுக்கான மெமரி, ஆர்கனைசேஷன் ஒரு கிளாஸ், அதுக்கான மெமரி, அதில் இந்த இன்டீஜர் சேலரிங்கிறது ஒரு மெமரி. ஏன் இவரால் இது ஃப்ரெஷருங்கிற இன்னொரு ஒரு கிளாஸ், ஏன் இது சென்னைங்கிற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இந்த மெமரி ரெஃபரன்ஸ் இங்கே தான் இருக்குது. சரியா? இவர் தான் போய் இந்த சேலரியை ஆக்சஸ் பண்ணுறார். ஓகே, அதை தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறோம், இந்த மெமரியை தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறோம். இவர் போய் இந்த சேலரியை ஆக்சஸ் பண்ணுறாரு, அதை எடிட் பண்ணுறாரு. அப்போ இந்த மெமரியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இவருக்கு வந்துடுது. ஏன் வந்துடுது? அது மெமரியை இன்னொரு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான், அதை ப்ரைவேட்டாக கொடுக்கல, அதனால் வேறு ஒரு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்துடுது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மெமரியை ஹேண்டில் பண்ண, இந்த மெமரியை ரெஃபர் பண்ணவே விட மாட்டாங்க. அப்படி தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், இதை ப்ரைவேட்னு கொடுத்துருவாங்க. இப்போ இதை ப்ரைவேட்னு கொடுத்துட்டா, அப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு சேலரியே தெரியுமா? அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு சேலரி தெரியணும்ல, அப்போ தானே அவர் ஜாயின் பண்ணவா வேண்டாமானே டிசைட் பண்ண முடியும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லவே மாட்டேங்கிறது எப்படி சரியாக தெரியலையே அப்படின்னா, இல்லைங்க, நாங்கள் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறோம், இந்த வேரியபிளை ப்ரைவேட்டாக கொடுத்துட்றோம். ஆனால் இந்த ஏன் ப்ரைவேட்டாக கொடுக்குறோன்னா, நீங்கள் இந்த வேரியபிளை எடிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதை ப்ரைவேட்டாக கொடுத்துட்றோம். ஆனால் இந்த வேரியபிளோட இன்ஃபர்மேஷன் தானே உங்களுக்கு வேணும், நாங்கள் இங்கே பப்ளிக்காக ஒரு மெத்தட் வச்சிட்றோம், கெட் சேலரி அப்படின்னு நாங்கள் ஒரு மெத்தட் வச்சிட்றோம். அந்த கெட் சேலரியில் ரிட்டன் சேலரி அப்படின்னு கொடுத்துட்றோம். நீங்கள் வேணும்னா இந்த கெட் சேலரிங்கிற மெத்தடை கால் பண்ணிக்கோங்க. எப்படி? இந்த இடத்துல சேலரியை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ரைவேட்.
ஆனால் சேலரி டாட் கெட் சேலரி அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் கால் பண்ணலாம். அந்த மெத்தடை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன கிடைக்கும், அங்கே என்ன சேலரியோ அது கிடைக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், எஸ்ஸோ ஏதோ ஒரு பேரில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எஸ்ஸை நீங்கள் உங்கள் கிளாஸில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த எஸ்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சேலரியை டைரெக்டாக எடிட் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்போது ஒரு ப்ரைவேட் வேரியபிளை நான் போய் வியூ பண்ணுறேன், ஆனால் அதை எடிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் என்கிட்ட இல்லை. அதோடய வேல்யூ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை எடிட் பண்ண என்னால் முடியாது. இந்த ஐடியா புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்டின் இருக்கா உங்களுக்கு? இது ரெண்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண, சாரி இன்டர்ஃபேஸா? இன்டர்ஃபேஸ்ல ரெண்டுமே கிளாஸ், ரெண்டுமே கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணதா? பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் தனித்தனி இல்ல? இல்ல தனித்தனி. ஆமா. சோ இங்க பிரைவேட்டா இருக்கிற வேரியபிளை வந்து நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது, அதனால இங்க கெட்டர் வச்சு. ஓகே. வச்சு வேல்யூ கெட் பண்ணிக்கிறோம். யா ஓகே. புரியுது சார். ஓகே. இதை தான் கெட்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்படி எழுதுவாங்க, அதாவது இந்த வேரியபிள் நேம் என்னவோ அந்த வேரியபிள் நேமோட ஃபஸ்ட் லெட்டரை கேபிட்டலாக மாற்றிட்டு அதுக்கு முன்னாடி கெட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுதான் கெட்டர் மெத்தட். இப்போது இதே மாதிரி ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லா ப்ரைவேட் வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பொதுவாக கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து போஜோ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளைன் ஓல்ட் ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு தனியாக இது வந்து போஜோ, ஒரு போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவாக அந்த டிஸ்கஷன்ஸில். சரியா? அப்போ போஜோ கிளாஸ், போஜோ கிளாஸ்ங்கிறது என்னென்னா, இப்போ என்னோடய ப்ராஜெக்ட்ஸில் எனக்கு ஒரு 10 வேரியபிள் தேவைப்படுது. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ப்ராஜெக்ட் நேம் ப்ராஜெக்ட் ஏ. இதில் இந்த வேரியபிள் எல்லாம் இப்போ நான் இன்டீஜர் ஏ, பி, சி, டி இந்த மாதிரி ஒரு நிறைய வேரியபிள்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ப்ரைவேட் வேரியபிள்ஸ். இந்த ப்ரைவேட் வேரியபிள்ஸ்னால் அப்போ வேறு யாருமே இதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஒவ்வொரு மெத்தடுக்கும், ஒவ்வொரு வேரியபிளுக்கும், சாரி ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நான் பப்ளிக் இன்ட் கெட் ஏ, அந்த அந்த அவங்க என்ன நேம் அதில் அதோட ஃபஸ்ட் லெட்டரை கேபிட்டலாக மாற்றிடுவேன், அவ்வளோதான். இப்போ ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குங்கிறதுனால அதை கேபிட்டலாக மாற்றிட்டு இப்படி கெட் ஏ. இதோட ரிட்டன் டேட்டா டைப் இது என்ன டைப்போ அது, ஏன்னா அதை தானே ரிட்டன் பண்ண போகிறேன். அங்கேருந்து அந்த ரிட்டன் ஏ தான் கொடுக்க போகிறேன். அப்போ ஏ கொடுக்கணும்னா ஏவோட டேட்டா டைப் என்னவோ அதை தான் நான் இங்கே கொடுத்தாகணும். இப்படி இப்படி எல்லா வேரியபிளுக்கும் இப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அடுத்து இதில் என்ன க்வெஸ்டின் வந்துடும், இதில் அப்போ நான் கெட் ஏ கெட் பின்னு தான் பேர் வைக்கணுமா? நான் எனக்கு இஷ்டப்படி எனக்கு கெட்டுங்கிறது புரியல, இல்லை அது பிடிக்கல, அதுக்கு பதிலாக நான் டிஸ்பிளே பீன்னு வச்சுக்கக்கூடாதா, இல்லை பாஸ் பீன்னு வச்சுக்கக்கூடாதா? வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம், எந்த தப்பும் இல்லை. அது என்ன ஒரு மெத்தட் நேம் தானே. ஆனால் என்ன சொல்கிறது, குளோபல் கன்வென்ஷன் அது இல்லை. எல்லா டெவலப்பர்ஸும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் கெட் மெத்தட்னு வச்சுக்கிடுறாங்க. அதனால் அதை கெட்டர் மெத்தட், நீங்கள் அங்கே கெட்டர் மெத்தட் க்ரியேட் பண்ணுங்கள், கெட்டர் மெத்தட் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாருக்கும் ஈஸியாக புரியுங்கிறதுனால குளோபலாக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமே தவிர அப்படி தான் பேர் வைக்கணும்லாம் எந்த கம்பல்ஷனும் இல்லை. இதே இது வந்து கெட் மெத்தட். அப்போ இதே மாதிரி செட் மெத்தட் வைப்பாங்க. செட் மெத்தட் எப்படி? இப்போ நீங்கள் இந்த இடத்துல நமக்கு வசதியாக இதை எப்படி மாற்றிட்டோம், இவர் வந்து ஃப்ரெஷர்னு மாற்றிட்டோம். அப்போ ஃப்ரெஷர் வந்து கண்டிப்பாக சேலரியை எடிட் பண்ணக்கூடாது, கிளாஸ் நேம்லாம் நம்ம வைக்கிறது தானே, அதனால் இப்படி கொடுத்துட்டோம். இப்போ நான் இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், சிஇஓன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், இல்லை எம்டின்னு ஒரு கிளாஸ் இப்படி க்ரியேட் பண்ணுறேன். இவர் போய் அந்த சேலரியை எடிட் பண்ணக்கூடாதா? இவர் தானே சிஇஓ, ஆர்கனைசேஷனோட சிஇஓவே இவர் தான். இப்போ ஆர்கனைசேஷனுக்கு ஓஆர்ஜி சிஇஓ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஈக்குவல்ஸ் டு நியூ ஓஆர்ஜி அப்படின்னு. இப்போ இவருக்கும் இதே ரூல்ஸ் தானா, சேலரியை எடிட் பண்ணக்கூடாதா இவரே அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடுதுல்ல. அப்போ இவருக்கு சேலரியை எடிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வேணும், அதை எப்படி கொடுக்குறது? இவர் தான் ஆர்கனைசேஷனோட சிஇஓ, இவர் போய் அந்த சேலரியை எடிட் பண்ணணும், ஆனால் இவராலையும் தான் அந்த வேரியபிளை டச் பண்ண முடியாதே, ஏன்னா அது ப்ரைவேட்டாக இருக்கு. அந்த மாதிரி ப்ரொவிஷன் வேணும்னு நினைக்கும் போது மட்டும் செட் மெத்தட் கொடுப்பாங்க. இப்போ செட் மெத்தட்னா ஒன்றும் கிடையாது, பப்ளிக் வாய்ட் செட், இந்த வேரியபிள் நேம் என்ன அதோடய ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றிட்டு செட் சேலரி
இந்த இடத்துல ஒரு இன்டீஜர் வேல்யூ வேல்யூன்னு வச்சுக்கிறேன், சரியா? அதை கொண்டு போய் இந்த சேலரியில் வேல்யூன்னு செட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இப்படி செட் பண்ணலாம். அப்போ இவரால் இந்த சேலரியை ஆக்சஸ் பண்ண முடியலைனாலும் இந்த செட் மெத்தடை கால் பண்ண முடியும். அப்போ செட் சேலரின்னு கொடுத்துட்டு இவர் செட் பண்ணுறார், இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து இதை 24,000 ஆக்கியிருக்கோம் அப்படின்னு செட் பண்ணார்னா, இந்த 24,000 போய் இந்த வேலில் போய் உட்காந்து அது போய் இந்த சேலரியில் போய் உட்காந்துடும். இதில் உங்களுக்கு ஏதாவது புரிகிறதுல கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் செட் மெத்தடும் வச்சுக்கலாம். அப்போ சொல்லுங்கள், ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாங்க, இது அப்போ இந்த செட் சாலரிக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பெர்மிஷன் இருக்கிற மாதிரி இருக்குங்களா செட் பண்ணுறதுன்றது? நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டு. அப்போ இங்கே ஃப்ரெஷர் தானே இதை பண்ணுவார் அப்படிங்கிறது கரெக்டு. அதாவது அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ள லாஜிக் எழுதிக்கலாம். இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம், இந்த வேல்யூ செட் சேலரிங்கிறது இந்த லிமிட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான், இந்த வேல்யூ சேலரியை விட கிரேட்டராக இருந்தால் மட்டும் அப்படிங்கிற மாதிரியான லாஜிக்லாம் உள்ளே எழுதுவாங்க. ஏன்னா இதுவும் பப்ளிக் மெத்தட் தானே, அதனால அதுக்கான லாஜிக்ஸ் எல்லாம் உள்ள எழுதுவாங்க. அப்ப அந்த செட் சாலரியில இருக்க வேல்யூவையும் அவங்க முன்னாடியே வேரியபிள் டிஃபைன் பண்ணிடுவாங்களா? அதை இவர் மாத்திர மாதிரி இருக்குமா? அத மாத்திர மாதிரி இருக்கும். முன்னாடி டிஃபைன் பண்றதுனா இதை இந்த வேல்யூவை கேக்குறீங்களா, இதை கேக்குறீங்களா? ஆமா, இந்த வேல்யூ வந்து இப்ப ஆல்ரெடி ஒரு அது வந்து இங்க இருந்து பாஸ் ஆகுற வேல்யூ. இல்லை சப்போஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறாங்க 24,000, ஸோ இப்போ திரும்ப அவர் செட் பண்ணாருன்னு வச்சுங்களேன் வேறு வேல்யூ, அப்போ அது வந்து திரும்ப உங்களுக்கு மாறும். ஆமாம், இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதே லைனாக திரும்ப எடுத்துகிட்டு 24 பதிலாக 28 27 ஏதோ ஒன்று கொடுக்குறீங்கன்னா திரும்ப மாறும். ஓகே, அது வந்து அந்த கிளாஸை மட்டும் பார்க்குறவங்களுக்கு எப்படி சார் தெரியும் இந்த வேல்யூ தான் இருக்குன்ட்டு? அதுக்கு தான் இந்த கெட் சேலரி. இந்த கெட் சேலரி வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைவேட் வேரியபிளாக இருக்குது, கரெக்டு தான் அந்த குவஸ்டின் ஆக்சஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான் நம்ம இந்த கெட் சேலரி வச்சுக்கலாம். சரிங்க, ஓகே. அப்போ இதை தான் கெட்டர் செட்டர்னு சொல்லுவோம். இந்த இந்த மெத்தட்ஸை வந்து திரும்பவும் இதில் இருக்கிற ஓப்பன் குவஸ்டின், இதுக்கு கெட்டுன்னு தான் பேர் வைக்கணுமா, இதுக்கு செட்டுன்னு தான் பேர் வைக்கணுமா, நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்டுக்கு பக்கத்தில் அந்த வேரியபிள் நேமோட ஃபஸ்ட் லெட்டரை கேபிட்டலாக மாற்றி தான் வைக்கணுமா, இந்த கொஸ்டின் எல்லாமே கரெக்டு தான். இப்படி ஏதாவது உங்கள் மைண்டுக்குள்ளே கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டு தான், அப்படி வைக்கணும்னு எந்த கம்பல்ஷனும் இல்லை. ஆனால் அது ஒரு கன்வென்ஷன், எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னாடி எக்லிப்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, இப்போ என்கிட்ட இதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன எக்ஸாம்பிள் என்ன, ஒரு 5-6 வேரியபிள் வச்சுட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ ப்ராக்டிக்கலாக என்கிட்ட ஒரு 500 வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்கிறேன், ஒரு 500 வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் 500 வேரியபிளுக்கும் 500 கெட் மெத்தட் 500 செட் மெத்தட் அப்படின்னா நான் 1000 மெத்தட் டைப் பண்ணணும். எப்படி டைப் பண்ணுறது கஷ்டம் ப்ராக்டிக்கலாக. அந்த மாதிரியான டைமில் இப்போ எக்லிப்ஸ் மாதிரியான ஐடிஇஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கான ப்ரொவிஷன்லாம் சும்மா அதில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணி விட்டால் போதும், கிளிக் பண்ணி எனக்கு கெட் மெத்தடாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரு, செட் மெத்தடாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் கெட் மட்டும் வேணுமா, செட் மட்டும் வேணுமா, கெட் செட் சேர்ந்து வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் 1000 மெத்தடையும் ஐடிஇஸே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரியான நேரத்துலையும் அப்போ அந்த ஐடிக்கு என்ன மெத்தட் நேம் வச்சுக்கிடுறது அப்படின்னா இது மாதிரியான ஒரு மெத்தட் நேம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த ப்ரொவிஷன். இப்போ கெட்டர் செட்டர் எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறது புரியுதா? இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனதில் இவ்வளோதான். இது அதாவது இப்போ இந்த க்வெஸ்சன் எதுக்கான ஆன்சராக மாறுது, இந்த பேரண்ட் த்ரீயில் இருக்கிற ப்ரைவே. அப்போ நான் இப்போ க்வெஸ்சன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸில் ப்ரைவேட் வேரியபிள் வச்சா அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஆமாம், அப்ட்ராக்ட் கிளாஸில் ஒரு நான் ஸ்டாட்டிக் ப்ரைவேட் வேரியபிள் வச்சிங்கன்னா அதுக்கு கெட்டர் செட்டர் கொடுங்க, பப்ளிக் வாய்ட் செட் பி அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுங்க, அதில் ஏதோ ஒரு வேல்யூவை நீங்கள் கொடுங்க. இப்போ பி ஈக்குவல்ஸ் டு வி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், இது வந்து செட் மெத்தட். அதே மாதிரி அந்த இது என்ன டேட்டா டைப், இன்டீஜர், அப்போ அதை தான் ரிட்டர்ன் பண்ணணுங்கிறதுனால பப்ளிக் இன்ட் கெட் பி அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுங்க, அதில் ரிட்டர்ன் பண்ணுங்கள், ரிட்டர்ன் பி அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுங்கள்.
அப்போ கண்டிப்பாக கெட் மெத்தட் இருந்தாலே ரிட்டன் டேட்டா டைப் இருக்கும், செட் மெத்தட் இருந்தாலே ஆர்கியூமெண்ட் இருக்கும். கெட் மெத்தடுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்காது, செட் மெத்தடுக்கு ரிட்டன் டேட்டா டைப் எதுவும் இருக்காது, வாய்டாக இருக்கும். சரியா? அப்போ நான் இந்த மெத்தடை நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல, இந்த மெத்தடை நான் இப்போ கெட் பீங்கிற இந்த மெத்தடை நான் ஆக்சஸ் பண்ணி இந்த ப்ரைவேட் வேரியபிளோட வேல்யூ என்னங்கிறத என்னோடய சைல்டு கிளாஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த ப்ரொவிஷன் இருக்கிறதுனால தான் ப்ரைவேட் வேரியபிள்ஸை அலோவ் பண்ணுறாங்க ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில். அப்போது இதோடு சேர்ந்து நம்ம கெட்டர் செட்டர் இதெல்லாம் என்ன டிஸ்கஷனுக்கு கீழே கொண்டு வருவாங்கன்னா கெட்டர் செட்டர்னு பேசிகிட்டே இருப்பாங்க. இது வந்து கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ் அப்படின்னு. அப்போது ப்ரைவேட் வேரியபிள்ஸ் இப்போ நம்ம கேன் பி ப்ரெசன்ட் இன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இதான் நம்மளோட இப்போ நம்ம படிச்சிருக்கிறது. They can be accessed using getter and setter methods. நீங்கள் கெட்டர்னா என்ன செட்டர்னா என்ன அப்படிங்கிறதையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக. சரியா? சரி, அப்போ இது வரைக்கும் சொன்னதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்படின்னா ஜாவா 8 பற்றி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ ஜாவா 8ல என்ன பண்ணாங்க, அதாவது இன்டர்ஃபேஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன். ஜாவா 8ல வந்து ஜாவா 8க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஜாவா 8 அதுக்கப்புறமா என்ன மாதிரியான இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுதான் இப்போ சிலம்பரசன் கேட்டார். நீங்கள் இன்டர்ஃபேஸஸில் வந்து டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் பற்றி சொல்லலையே, டிஃபால்ட் மெத்தட்ஸ் பற்றி சொல்லலையே அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தார். ஜாவா 8க்கு முன்னாடி வரைக்கும் இன்டர்ஃபேஸில் எப்படி இருக்கும், இன்டர்ஃபேஸில் நீங்கள் எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் கொடுக்க முடியாது. இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது எது, மெத்தடோட டெஃபினிஷன் தான் இம்ப்ளிமெண்டேஷன். சரியா? மெத்தட்ஸ் அதில் இருக்கிற எல்லா ஜாவா 8க்கு முன்னாடி இதை எழுதி வச்சுக்கலாமா, ப்ரையர் டு ஜாவா 8 ஆல் மெத்தட்ஸ் இன் அன் இன்டர்ஃபேஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் பை டிஃபால்ட் அப்ஸ்ட்ராக்ட். முத்து சொல்லுங்க, அந்த 6th பாயிண்ட் கொஞ்சம் சொல்றீங்களா, கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ பிரைவேட் வேரியபிள்ஸ் கேன் பி ப்ரெசன்ட் இன் தி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம போட்டிருக்கீங்கல்ல, அப்ஸ்ட்ராக்ட் அதாவது கேன் பி ப்ரெசன்ட் இன் எனி கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் அப்ஸ்ட்ராக்ட். நான் அப்ஸ்ட்ராக்டில் அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் அப்படி எழுதுனேன். நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் ப்ரைவேட் வேரியபிள் இருக்கலாம், அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லா கிளாஸ்லேயுமே நீங்கள் கெட்டர் செட்டர் வச்சுக்கலாம். உங்கள் கொஸ்டின் என்னன்னு புரியாமல் தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை இன்னும் எதுவும் இல்லை இல்லை அதுதான் என் கொஸ்டின். நான் ஃபஸ்ட் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா இட் கேன் பி ப்ரெசென்ட் இன் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் உண்டி தான் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே இப்போ புரியுது. இப்போ தான் நம்ம வந்து டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இதை பேசிகிட்டு இருக்கோம். ஜாவா 8க்கு முன்னாடி இப்போ நம்ம பேசியிருக்கிற இன்டர்ஃபேஸ் வந்து ஜாவா 8 ஜாவா 7 வரைக்கும் இருக்கிற இன்டர்ஃபேஸ் தான். ஆனால் ஜாவா 8ல வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க, அதுதான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா டிஃபால்ட் மெத்தட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ டிஃபால்ட் மெத்தட்னா என்னது, ஜாவா 8ல இல்லை ஜாவா 8 இன்ட்ரடியூஸ்ட் டிஃபால்ட் மெத்தட்ஸ் டிஃபால்ட் மெத்தட்ஸ் இன் இன்டர்ஃபேஸ். இப்போ டிஃபால்ட் மெத்தட்னா என்னது நீங்கள், ஏன்னா டிஃபால்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம எதோட மேட்ச் பண்ணிகிட்டே இருப்போம், ஆக்சஸ் மாடிஃபையரில் போய் மேட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் தான் வந்து டிஃபால்ட்டுன்னு மேட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இங்கே டிஃபால்ட்டுன்னு சொல்கிறது டிஃபால்ட் டெஃபினிஷனை கொடுக்குறது, எதில் இன்டர்ஃபேஸ்லேயே ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறது. ஒரு ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கிற ஒரு மெத்தடுக்கு டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன், எனக்கு இம்ப்ளிமெண்டேஷனே இல்லாமல் ஒரு அதாவது ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸே இல்லாமல் செமிகோலனோடு இருக்கும். அப்படி இல்லாமல் டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் அன் இன்டர்ஃபேஸ் இப்படி கொடுக்குறத கொண்டு வந்தாங்க. சரியா? இதை தான் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். மேபி இதை வேணால் அடுத்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி இதை கொண்டு வந்தாங்க, இதோடய இன்டென்ஷன் என்ன, கோல் என்ன அப்படிங்கிறத வேணால் அடுத்த செஷனில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் அடுத்த செஷன் வேணால் போகிறேன், ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும், இதை அடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் க்வெஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா முடிச்சுக்கலாம். நான் இந்த இதை அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. சரியா முத்து, நான் இந்த லாஸ்ட் 3 கிளாஸஸ் நான் இன்னைக்கு கோ த்ரூ பண்ணுறேன், நாளைக்கு இந்த டவுட்னா நான் வந்து நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும்னு நம்புகிறேன்,
ஏன்னா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச ஏரியாவாக தான் இருக்கும். இன்றைக்கி பேசுனது தான் புதுசு, மீதி எல்லாம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாங்கிறது என்னோட கெஸ். ஓகே, நான் அந்த டைனமிக் பைண்டிங் தான் ஓகே அட்டன் பண்ணணும்னு நினச்சேன், கரெக்டாக அது மிஸ் ஆகிருக்கு. சரி, நான் அதை நான் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு. ம், சரி சரி சரி. ஓகே, வேறு எதுவும் குவஸ்டின்ஸ் இல்லை?